காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட திமுகவுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த அடிப்படையில் காவிரி பிரச்சனை தொடர்பாக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது என்று கேள்வி எழுப்பினார். மத்தியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போதும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த போதும் தமிழக மக்களை காவிரி விவகாரத்தில் திமுக வஞ்சித்து விட்டது என்றும் குற்றம் சாட்டினார். காவிரி நீர் பிரச்சனைக்கான சர்வ கட்சி கூட்டம் இல்லை, இது காவிரி நீருக்கான சர்வ கட்சி கூட்டம் இல்லை. கலைஞர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாரிசாக அடுத்த தலைவராக மரியாதைக்குரிய தளபதி அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனிடையே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் முடிந்தவரை இதை தரைக்குறைவாக விமர்சிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். ஆளுங்கட்சி செய்திருக்க வேண்டிய காரியம் இது. ஆளுங்கட்சி அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்க வேண்டும், கூட்டி பேச வேண்டும், தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும், டெல்லிக்கு செல்ல வேண்டும், பிரதமரை சந்திக்க வேண்டும், பிரதமரிடத்திலே வலியுறுத்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆளுங்கட்சி அதை செய்ய முன்வராத காரணத்தினாலே அடுத்த பெரிய கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காரியத்தை